நான் வியாபாரம் செய்யறேன், நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி என் சரக்கெல்லாம் எல்லாம் வித்து முடியணும். என் கடையில வாடிக்கையாளர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போயிடணும். அப்படி ஒரு அமல் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வள்ளல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அதை நீ செய்கிறாயா? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுஹர் தொழுகைக்கு பிறகு நான்கு ரக்காத்தை இரண்டு சலாமை கொண்டு நீ தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு இன்ன அன்சல் நான் பத்து முறையும் குல்ஹு அல்லாஹ் ஒரு முறையும் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வல் ஆதியாத்து லபஹன் பத்து முறையும் குல்ஹு அல்லாஹ்வும் ஓதி சலாம் கொடுத்துடணும். மூணாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை வல் ஆதியாத்து லபஹன் இதா ஸுல்ஸிலத்தில் அர்மு ஸில்ஸாலஹா இதா ஸுல்ஸிலத்தில் அர்மு ஸில்ஸாலஹா பத்து முறை குல்ஹு அல்லாஹ் ஒரு முறை குல் அஊது பிரப்பி ஃபலக் ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும். நாலாவது ரக்கத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல்யா ஐயுகள் காஃபிரூன் பத்து முறை குல்ஹு அல்லாஹ் ஒரு முறை குல் அஊது பிரப்பி நாஸ் சூரத்துன் நாஸ் ஒரு முறை ஓதி துஆ தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு நீ துஆ செய்து கொள். இங்கதான் கவனிக்கணும், நீ துஆ செய்து கொள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உனக்கு நிறைய சபாயின்கள் வாடிக்கையாளர்களை அல்லாஹ் கொடுப்பான். அந்த அறியதுக்கு பிறகு அந்த கிராமவாசி சொல்லுவார், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் இந்த தொழுகையை தொழுக ஆரம்பித்தேன், அல்லாஹு அக்பர், என்னை வாடிக்கையாளர்கள் சுற்றி சுற்றி வருகிறார்கள், என் வியாபாரம் மற்ற கடைகள் எல்லாம் விரிச்சோடி போய் கிடக்கிறது, என் கடையில் அவ்வளவு அமோகமான வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது.